இந்த மாநாட்டின் மிக முக்கியமான முதன்மையான அடிப்படையான நோக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய தீர்மானங்களை முன்மொழிகிறேன் இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நான் வாசித்த பிறகு அனைவரும் எழுந்து நின்று ஆரவாரித்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கட்சி தலைவர் என்கிற முறையில் என்னால் முன்மொழியப்படும் இந்த தீர்மானங்களை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன் தீர்மானம் எண் ஒன்று இந்தியாவில் சாதி மத பாலின மேலாதிக்கத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராடி உயிர் நீத்த ஈகியருக்கும் கொடும் சட்டங்களின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் மற்றும் நமது கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் ஒஞ்சை அரசன் உள்ளிட்ட பல்வேறு நிலையில் பொறுப்புகளை வகித்து அண்மை காலத்தில் உயிர் நீத்த தோழர்களுக்கும் இம்மாநாடு வீர வணக்கங்களை செலுத்துகிறது அவர்களது லட்சியங்களை முன்னெடுக்க இம்மாநாடு உறுதியேற்கிறது தீர்மானம் எண் இரண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரது கொள்கை வழியில் இந்த மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்ட தம் வாழ்நாள் முழுவதும் பாடாற்றி இந்த ஆண்டில் நூற்றாண்டு காணும் பேராளுமைகள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா எல் இளைய பெருமாள் அன்னை சத்தியவாணிமுத்து ஆகியோருக்கு இம்மாநாடு வீர வணக்கத்தை செலுத்துகிறது தீர்மானம் எண் மூன்று பாலஸ்தீன மக்களுக்கும் ஏழை தமிழர்களுக்கும் ஆதரவு நல்க வேண்டும் நூறு நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன மக்கள் வாழும் காஜா பகுதியின் மீது இன அழித்தொழிப்பு போரை நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமின்றி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அரசு தொடுத்திருக்கும் வழக்கில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசும் இணைய வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் நான்கு இல்லை இல்லை தீர்மானம் என் மூன்று அதன் தொடர்ச்சி ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடத்தப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் ஆன பின்பும் இதுவரை இலங்கையின் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ள உரிமைகளை கூட தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு சிங்கள அரசு வழங்கவில்லை தமது பாதுகாப்புக்கு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்த ஒரு அரசியல் தீர்வே தேவை என ஈழ தமிழ் மக்கள் கோருகின்றனர் அதை கவனத்தில் கொண்டு ஈழத் தமிழர்களுக்கு சமமான உரிமைகள் அனைத்தும் கிடைத்திட இந்திய அரசு தன்னாலான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் நான்கு பெரும்பான்மைவாத அரசியலை புறக்கணிப்போம் முழுதாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோயிலை திறந்து அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அரசின் நடவடிக்கையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் இடிப்பு வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அயோத்தியில் மசூதி ஒன்றை கட்டுவதற்காக நிலம் ஒதுக்கியதோடு அந்த இடத்தில் மசூதி கட்டுவதற்காக அறக்கட்டளை ஒன்றையும் உருவாக்க செய்தது ராமர் கோயில் திறப்பு விழா நடந்துள்ள நிலையில் மசூதிக்கான கட்டுமான பணி துவங்கப்படவே இல்லை உச்சநீதிமன்ற ஆணையின்படி மசூதிக்கான கட்டுப்பான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பெரும்பான்மைவாத உணர்வுகளை தூண்டி இந்தியாவில் வாழும் கோடிக்கணக்கான மத சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கியுள்ள பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் வெறுப்பு அரசியலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது தீர்மானம் என் ஐந்து மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டு வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் முதல் நடைபெற்று வரும் வன்முறை தாக்குதல்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மனிதகுலவே வெட்கி தலைகுனியும் விதமாக பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலம் விடப்பட்டனர் பெரும்பான்மை சமூகமான மெய்த்தி இனத்தவருக்கு ஆதரவாகவும் கூக்கி பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் மணிப்பூர் பாஜக அரசு இன அழித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தப்பட்டு வரும் வன்முறையில் பழங்குடியினரின் ஆயிரக்கணக்கான வீடுகளும் வழிபாட்டு தலங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன மணிப்பூரில் மாநில பாஜக அரசின் ஆதரவோடு நடைபெற்று வரும் இன அழித்தொழிப்பு வன்முறையை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது மணிப்பூரில் அனைத்து மக்களும் அமைதியாக வாழ்வதற்கும் பழங்குடி மக்களுக்கு அரசியல் சட்டம் உறுதி செய்துள்ள உரிமைகள் தடையின்றி கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஆறு சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்திடுக இந்தியாவின் தலைநகராக இருக்கும் டெல்லி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக இருப்பதாலும் காற்று மாசின் காரணமாக மனிதர்கள் சுகாதாரத்தோடு வாழக்கூடிய இடமாக இல்லை என்பதாலும் இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது அதற்கு ஏதுவாக சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளை ஒன்றையும் நாடாளுமன்ற கட்டடம் ஒன்றையும் அமைக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் என் ஏழு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு எவ்வித காரணமும் இன்றி நிறுத்தி வைத்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பதற்கு அச்சப்பட்டுத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதனால் மக்கள் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி போதுமான அளவில் ஒதுக்கப்படாமல் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதனை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்றும் இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பிரிவினரின் இடஒதுக்கீட்டின் அளவு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்த மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் எட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் இந்தியா முழுவதற்கும் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் அனைத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி நாலு காலத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அப்போது துணை பிரதமராக இருந்த எல்கே அத்வானி இந்த யோசனையை முன்வைத்தார் அத்துடன் நிற்காமல் இந்தியாவின் அதிபராட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் பேசினார் இப்போது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இதற்கென குழு அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் செலவை குறைப்பதற்காகவே இந்த திட்டம் முன்மொழியப்படுவதாக சொல்லப்பட்டாலும் இந்தியாவில் அதிபராட்சி முறையை கொண்டு வருவதே பாஜகவின் நோக்கமாகும் நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்துவிட்டு அதிபராட்சி முறையை கொண்டு வர துடிக்கும் பாஜக அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னும் சதி திட்டத்தை இம்மாநாடு கண்டிக்கிறது ராம்நாத் கோவிந்த் குழுவை கலைத்திடுமாறு ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் ஒன்பது தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்பப் பெறுக தலைமை தேர்தல் ஆணையரை இந்திய பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய மூவர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது ஆனால் அந்த தீர்ப்பை மாற்றும் விதமாக இந்திய பிரதமர் அவரால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை கொண்ட குழு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் என்றும் அந்த குழுவில் மூன்றில் இரண்டு பேர் கருத்து பெரும்பான்மையாக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுவார் என்றும் ஒரு சட்டத்தை இப்போது ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது இதன் மூலம் ஆளுங்கட்சி சார்பான ஒருவரே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது இதனால் இனி நியம நியாயமான தேர்தல் இந்தியாவில் நடக்குமா என்ற ஐயம் எழும்பியிருக்கிறது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நாரிமன் உள்ளிட்ட பல சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டத்தின் காரணமாக இந்தியாவில் நியாயமாக தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை விட்டது என்று எனவே தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உச்ச தீர்ப்பின் அடிப்படையில் குழு அமைத்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் பத்து தீர்மானம் எண் பத்து ஒப்புகை சீட்டுகளின் அடிப்படையில் தேர்தல் நடத்துங்க இடதுபுறமாக இருக்கிற தோழர்கள் தயக்கூர்ந்து விஐபி அமருகிற இடங்களில் தோழமை கட்சி தலைவர்கள் அமருகிற இடங்களில் நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டாம் அப்படியே நிற்கிற இடத்துல உட்கார்ந்திங்கன்னா அந்த மாநாடு சிறக்கும் தயக்கூர்ந்து உட்காருங்க ப்ளீஸ் அப்படியே உட்காருங்க உட்கார்ந்திங்கன்னா சிறப்பாக நிற்கிறது தான் பிரச்சனை உட்காருங்க தீர்மானம் எண் பத்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாக நடத்தப்படும் தேர்தல் முறை மீது ஏற்கனவே மக்கள் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர் இப்போது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக மாற்றப்பட்டு விட்டது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றாக தகர்ந்து விட்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு எந்திரத்தால் நடத்தக்கூடாது நூறு சதவீத வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரும் தாம் அளிக்கும் வாக்குக்கு ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து வேறொரு பெட்டியில் இட வேண்டும் தேர்தல் முடிவானது அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதன் அடிப்படையிலேயே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது இது மிக முக்கியமான தீர்மானம் தோழர்களே தீர்மானம் என் பதினொன்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறையில் ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளில் அதிக வாக்குகள் எவருக்கு விழுந்துள்ளனவோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் எனவே அவரை தேர்ந்தெடுத்த வாக்குகள் மதிப்புள்ளவை ஆகின்றன அவரை தவிர மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் மதிப்பற்றவையாக ஆகின்றன இதனால் எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்ற அரசியல் சமத்துவம் எட்டப்படாத நிலை உள்ளது எனவே இந்தியாவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை கொண்டு வர என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி வி எம் தார்குண்டே தலைமையிலான குழுவும் அதை பரிந்துரை செய்துள்ளது இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்த பலரும் அதை வலியுறுத்தியுள்ளனர் இந்திய சட்ட ஆணையமும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விரிவான அறிக்கை ஒன்றை இந்திய ஒன்றிய அரசிடம் அளித்துள்ளது அவற்றின் அடிப்படையிலே முப்பது சதவீத பிரதிநிதிகளை நேரடி தேர்தல் மூலமாகவும் எழுபது சதவீத பிரதிநிதிகளை விகிதாச்சார தேர்தல் முறையிலும் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் முறை ஒன்றை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் என் பனிரெண்டு தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோடு இருபத்தி ஆறாம் ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது வட மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை உருவாக்கி அங்குள்ள தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைத்துவிட முடியும் என்ற நிலையை உருவாக்குவதற்கு பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக தெரிகிறது தென்மாநிலங்கள் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்கள் தொகை மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது இந்த முன்வரிசில உட்காந்துருக்கிற விசிகா தோழர்கள் பின்னால் போங்க இதெல்லாம் தோழமை கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் இந்த பக்கம் வலதுபுறத்தில் இருக்கிறவங்க முன்வரிசையில் உட்காந்துருக்க தோழர்கள் ஒரு ரெண்டு சீட்டு பின்னால் நீங்க தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும் நீங்கள் முன்னாடி உட்காந்து வேண்டாம் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பின்வரிசையில் போய் அமருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமர் ஆவதற்கும் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் இதனால் மாநிலங்களுக்கிடையே சமத்துவமற்ற நிலை உருவாகும் இதை தவிர்க்க மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினர் எண்ணிக்கையில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்படாமல் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை இந்தியா கூட்டணி அளிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எண் பதிமூன்று காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசமைப்புச் சட்ட உறுப்பு எண் முன்னூற்றி எழுபது ரத்து செய்தது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அத்துடன் மாநில உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் கூட்டாட்சி முறைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாகவும் அந்த தீர்ப்பு அமைந்துள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை ஒன்றிய அரசு எப்போது வேண்டுமானாலும் கலைக்கலாம் அவ்வாறு கலைத்த பின்பு ஆளுநர் ஆட்சியின் கீழிருக்கும் அந்த மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கலாம் என அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கத்திற்கு முரணானதாகும் எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு மாண்புமிகு முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது பாஜக அல்லாத மாநில அரசுகளும் அவ்வாறு சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறார் தீர்மானம் என் பதினான்கு நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஆண்டு மார்ச் மாதம் வரையில் இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நீதிபதிகளில் வெறும் அறுபத்தி ஏழு பேர் தான் ஓபிசி பிரிவினர் தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டோரை ஒடுக்குவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்காதீர்கள் இந்த அநீதியை பாருங்கள் இந்தியாவில் உள்ள உயர் நியமிக்கப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி ஐந்து நீதிபதிகளில் வெறும் அறுபத்தி ஏழு பேர்தான் சமூகத்தை சார்ந்த பிரிவினர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அதாவது பதினொன்று புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் பதினேழு பேர் தான் எஸ் சி வகுப்பினர் அதாவது மூன்று சதவீதம் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது மூன்று சதவீதம் தான் எஸ் சிக்கு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறும் ஒன்பது பேர் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் தான் சிறுபான்மை வதங்களை சார்ந்தவர்கள் பதினெட்டு பேர் இது மூணு புள்ளி ஒன்று மூணு சதவீதம் மீதமுள்ள எண்பது சதவீதம் பேர் உயர் சாதிகளை சார்ந்தவர்கள் நீதிபதி நியமனத்தில் இருக்கும் இந்த சமூக ஏற்றத்தாழ்வு நீதிமன்ற தீர்ப்புகளிலும் எதிரொலிக்கிறது ஏன் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நமக்கு எதிரான தீர்ப்புகள் வருகின்றன என்பதற்கு காரணம் இதுதான் எண்பது சதவீதம் பேர் எஸ் அல்லாதவர்கள் எஸ்டி அல்லாதவர்கள் மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தை சாராதவர்கள் ஓபிசி அல்லாதவர்கள் இந்த அநீதி பற்றி கேட்டால் உயர் நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு பதினேழு மற்றும் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்கள் அதில் இடஒதுக்கீடு எதுவும் இல்லை என பாஜக அரசு கூறி தப்பித்துக் கொள்கிறது இப்போது சொல்லுங்கள் பாஜக அரசு ஓபிசி இந்துக்களுக்கானதா உயர் சாதி இந்துக்களுக்கானதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மோடியும் அமித்ஷாவும் ஓபிசி ஆக இருக்கலாம் ஆனால் அவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உச்ச நீதிமன்றத்தின் கொலீச்சியம்தான் நீதிபதிகளாக நியமிக்கப்படுபவர்களின் பெயர்களை பரிந்துரைக்கிறது என்றாலும் நியமனம் செய்வது ஒன்றிய அரசுதான் தமது கட்சிக்காரர்களையும் ஆர் நீதிபதிகளாக நியமிப்பதில் ஆர்வம் காட்டும் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதியை பாதுகாப்பதில் எந்த அக்கறையையும் காட்டுவதில்லை தமிழ்நாட்டிலே இப்போது சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கிறது எல்லோரும் இன்டர்வியூக்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை நேர்காணல் செய்வதற்கு நான்கு நீதிபதிகள் கொண்ட கமிட்டி போடப்பட்டிருக்கிறது அந்த நான்கு நீதிபதிகளில் ஒருவர் கூட எஸ்சி எஸ்டி இல்லை ஒருவர் கூட மைனாரிட்டிஸ் இல்லை யோசித்து பாருங்கள் அந்த நான்கு பேர் எப்படி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸிலிருந்து இருந்து நேர்காணலில் பங்கேற்பவர்களை தேர்ந்தெடுக்க முன்வருவார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீதிமன்றங்களிலும் சமூக நீதி இல்லை என்பதை காட்டுகிறது உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமனம் செய்யும் தற்போதைய கொலீஜிய முறை சமூக நீதியை காப்பாற்றுவதிலும் பன்மத்துவத்தை பாதுகாப்பதிலும் தோல்வியடைந்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது எனவே நீதிபதி நியமனங்களில் சமூக நீதியை பன்மைத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசையும் உச்ச நீதிமன்றத்தையும் இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் என் பதினைந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாநில அரசுகளே நியமிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றங்களுக்குமான நீதிபதிகளை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைக்கிறது அதில் எவரை ஒன்றிய அரசு ஏற்கிறதோ அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் ஐகோர்ட் ஜட்ஜஸ் தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் மாநில அரசின் ஆலோசனை கேட்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தாலும் அது கொலீஜியத்தால் எல்லா நேரங்களிலும் ஏற்கப்படுவதில்லை மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான வழக்குகளில் ஒன்றிய அரசின் மேலாதிக்கத்தை கவனத்தில் கொண்டு தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன நதிநீர் பங்கீடு போன்ற மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மக்களுக்கு திருப்தியளிக்கும் விதத்தில் இருப்பதில்லை எனவே உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீதிபதிகள் நியமனம் முதலான நீதி நிர்வாக அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் அதற்கேற்ப அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் இருநூத்தி பதினேழு இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி மூணு இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி நாலு ஏ ஆகியவற்றில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இந்த மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் என் பதினாறு வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் உயர் அனைத்து நடவடிக்கைகளும் ஆங்கிலத்திலேயே இருக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உப பிரிவு ஒன்று கூறுகிறது அது மட்டுமின்றி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சட்டப்பேரவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிற மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி வெளியிடப்படும் ஆணைகள் விதிகள் கொள்கைகள் ஒழுங்கானை யாவும் ஆங்கிலத்திலேயே இருக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் உரிய விதத்தில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று இந்தியையோ அல்லது வேறு எந்த மொழியையோ அந்த மாநிலத்தில் அமைந்திருக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்த அதிகாரம் வழங்கலாம் என அதே பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி எட்டின் உட்பிரிவு இரண்டு தெளிவுபடுத்துகிறது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் உட்பட பல இந்திய மாநிலங்கள் ஏற்கனவே தங்கள் மாநில மொழிகளை தங்கள் உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக கொண்டு செயல்படுகின்றன இவர்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இங்கிலீஷை எடுத்துட்டாதான் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சூது சூழ்ச்சியோடு செய்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் உட்பட பல இந்திய மாநிலங்கள் ஏற்கனவே தங்கள் மாநில மொழிகளை தங்கள் உயர்நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக கொண்டு செயல்படுகின்றன இந்திய குடியரசில் இடம்பெற்றுள்ள மாநிலம் ஒன்று தனது எல்லைக்குள் இருக்கும் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தனது மாநில மொழி இருக்க வேண்டும் என சட்டம் இயற்றினால் அதற்கு ஒப்புதலோ மறுப்போ தெரிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கிறது அந்த கோரிக்கையை நிராகரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் நமது அரசியலமைப்பு சட்டம் வழங்கவில்லை எனவே இந்திய ஒன்றிய அரசு இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையை பெற வேண்டிய தேவை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவே உச்ச நீதிமன்றத்தை இந்த பிரச்சனையில் அனுமதி கேட்க காரணம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சரவை குழுவின் முடிவை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது எண் வரி விதிப்பு முறையை திரும்ப பெற வேண்டும் ஒரே நாடு ஒரே வரி என்ற பெயரில் இந்திய ஒன்றிய பாஜக அரசால் திணிக்கப்பட்டிருக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி அதான் ஜிஎஸ்டி அரசுகளின் நிதி தற்சார்பை முற்றாக அழித்துவிட்டது ஜிஎஸ்டி வரி இழப்பை ஈடு செய்வதற்காக மாநில அரசுகளுக்கு அளித்த இழப்பீட்டையும் ஒன்றிய அரசு இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் நிறுத்திவிட்டது ஒரே வரி என கூறப்பட்டாலும் பல அடுக்கு வரிகள் போடப்படுகின்றன அது மட்டுமின்றி செஸ் சர்ச்சார்ஜ் என கூடுதல் வரிகளும் விதிக்கப்படுகின்றன உலகில் எந்த நாட்டிலும் இத்தகைய கடுமையான வரி விதிப்பு முறை கிடையாது இதனால் ஒட்டுமொத்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இப்போதுள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அதற்கு மாற்றாக மாநில அரசுகளின் ஒப்புதலோடு வேறு முறையை கொண்டு வர வேண்டும் எனவும் ஒன்றிய பாஜக அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது பதினெட்டு முக்கியமான ஒரு தீர்மானம் ஆளுநர் பதவியை ஒழித்து கட்டுவோம் ஆளுநர் பதவி என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்குள் தங்கிவிட்ட ஒன்றாகும் ஒன்றிய அரசால் ஆளுநர் நியமிக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும் ஒன்றிய அரசை ஆட்சி செய்யும் கட்சியாலேயே அவர் நியமிக்கப்படுகிறார் நடுநிலைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை தன்னை நியமிக்கும் கட்சியின் முகவராகவே அவர் செயல்படுகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு தொல்லை தருவதற்கும் தமக்கு பிடிக்காத கட்சிகளை உடைப்பதற்கும் மாநிலத்தில் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசால் ஆளுநர் ஆர் என் ரவி போன்றவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ரவி மாநில அரசுகளை கலைப்பதற்கு ஆளுநரைத்தான் ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது மாநில அரசுகள் ஏற்றுகிற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகிற வேளையில் ஆளுநர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஆளுநர் என்ற பதவி எந்த விதத்திலும் தேவையாக இல்லை எனவே ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன இந்தியா கூட்டி ஆட்சி அமைத்ததும் இந்தியா கூட்டணி நம்முடைய அலையன்ஸ் விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தம்பி யார் யாரு யாருக்காட் தாண்டி வரக்கூடாது கீழ ஏய் வெள்ளை சேட்டை நம்பி கீழே யார் இந்த பக்கம் போலீஸ் தாண்டி வரக்கூடாது அது பாதுகாப்பான பகுதி அந்த இடத்துக்குள்ள செய்து மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் ஆளுநர் என்ற பதவி எந்த விதத்திலும் தேவையாக இல்லை எனவே ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில அரசுகளும் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க இந்தியா கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது நம்ம கூட்டணிக்கே நாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நம்முடைய கூட்டணிக்கே நாம் வைக்கிற வேண்டுகோள் தீர்மானம் பத்தொன்பது ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிப்பதை கைவிட வேண்டும் ஒரு மாநிலத்தில் கல்வியை நிர்வகிப்பதில் ஆளுநருக்கு எந்த பங்கும் கிடையாது அவருக்கு அப்படியான அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என எந்த ஒரு சட்டமோ நீதிமன்ற தீர்ப்போ இல்லை மாநில பல்கலைக்கழக சட்டங்கள் தான் ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கின்றன துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான அதிகாரத்தையும் அவர் கையில் வழங்குகின்றன அரசமைப்பு சட்டத்தின் விதி நூற்றி அறுபத்தி மூணு உபப்பிரிவு ஒன்று கீழ் ஆளுநருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை இது குறித்து பூஞ்சி ஆணையம் தெளிவான பரிந்துரையை முன்வைத்துள்ளது பூஞ்சி என்பவரின் பெயரில் உருவாக்கப்பட்ட ஆணையம் ஒரு ஆளுநர் தனது அரசியலமைப்பு சட்ட கடமைகளை நியாயமாகவும் ஒரு சார்பு இல்லாமலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு அளிக்கப்படாத அதிகாரங்களை பொதுவெளியில் விமர்சனங்களை கொண்டு வரக்கூடிய பணிகளை அவர் மீது சுமத்தக்கூடாது ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரங்களை வழங்கும் மாநில சட்டங்கள் அத்தகைய தன்மை கொண்டவையாகும் அவற்றை தவிர்ப்பது நல்லது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை நியமித்தவருக்கு அதிகாரம் கொடுப்பதன் வரலாற்று பொருத்தம் இப்போது இல்லை பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதில் இயல்பாகவே அமைச்சரவைக்குத்தான் ஆர்வம் இருக்கும் எனவே அதிகாரப் போட்டியை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்துவது தேவையற்றது ஆளுநருக்கு மாநில அரசுகள் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது தேவையற்றது அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பற்றவரோ பற்றவற்றோடு அவரது கடமை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என தெளிவாக கூறியுள்ளது ஆளுநர் பதவி முற்றாக ஒழிக்கப்படும் வரை பூஞ்சி ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தனாக நியமிக்கும் முறையை கைவிட வேண்டும் என இம்மாநாடு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் என் இருபது பதினாறாவது நிதிக்குழுவில் பகிர்வு முறையை நீதி நிதி பகிர்வு நீதியை நிலைநாட்டுக மாநிலங்களுக்கு வரி வருவாயை பகிர்ந்து அளிப்பதில் பதினாலாவது நிதிக்குழு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு நாற்பத்தி ஓரு சதவீதம் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தன ஆனால் ஒன்றிய அரசோ பல்வேறு முறைகேடான வழிகளை பயன்படுத்தி மாநிலங்களுக்கு தர வேண்டிய வரி வருவாய் பகிர்வை குறைத்தது பதினாலாவது நிதிக்குழு காலத்தில் முப்பத்தைந்து சதவீதம் பதினைந்தாவது நிதிக்குழு காலத்தில் வெறும் முப்பது சதவீதம் விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டது பகிர்ந்தளிப்பதை தவிர்ப்பதற்காக செஸ் சர்ச்சார்ஜ் முதலான கூடுதல் வரிகளை விதித்து மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு குறைத்தது அது மட்டுமின்றி பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கும் கல்விக்குமான ஒதுக்கீட்டை பெருமளவில் குறைத்தது இதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன குறைவாக வரி செலுத்தும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிப்பதும் அதிகமாக வரி செலுத்தும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு குறைவாக நிதியளிப்பதுமான கணக்கீட்டு முறையை கணக்கிட்டு கணக்கீட்டு முறையை ரத்து செய்யப்பட ரத்து செய்யப்பட வேண்டும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களை வஞ்சிக்கும் வரி வித விகிதத்தை ரத்து செய்து அனைத்து மாநிலங்களுக்கும் பாதிப்பில்லாத விதத்தில் வரி செய்யப்பட வேண்டும் அதற்கான முறையை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு முன்வைக்க வேண்டும் நிதிப்பகிர்வில் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பதினாறாவது நிதிக்குழுவில் நிதிப்பகிர்வு நிதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இரநூத்தி எண்பது பிரிவு மூன்று உட்பிரிவு ஏ இன் படி நிதி தான் ஒன்றிய அரசின் வரி வருவாயை எந்த விகிதத்தில் மாநிலங்களுக்கு பிரித்து தருவது என முடிவு செய்கிறது இந்த நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும் வரியை வசூலிப்பதற்கு மாநில அரசு செலவு செய்வதற்கு மட்டும் ஒன்றிய அரசு என்ற நிலை மாற்றப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் வருவாயில் வரி வருவாயில் எழுபத்தைந்து விழுக்காட்டை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வகை செய்ய வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது அருமை தோழர்களே கண்ணு தூரம் வரையில் கடல் என திரண்டு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஐந்தில் ஒரு பகுதிதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது இன்னும் நான்கு பகுதி சிறுத்தைகள் வழிநடுகிறும் நெடுஞ்சாலைகளிலே தேங்கி நிற்கிறார்கள் அதனால் தலைவர் பெருமக்கள் வந்து சேருவதிலும் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நான் இருபது தீர்மானங்களோடு முடிவு முடித்து கொண்டு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைக்கிறேன் அவருடைய வரவேற்புரைக்கு பிறகு எஞ்சிய தீர்மானங்களை மீண்டும் உங்களிடத்தில் முன்மொழிவேன் என்பதை சொல்லி அதன் பிறகு அதனை நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும் என கேட்டு தோழர் சிந்தனை செல்வன் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் இடையே சுருக்கமான வரவேற்புரையை வழ